ஸோ ஹாய் கேஸ் நான் அவங்க திருந்த பாணி ஸோ நான் இன்றைக்கி டெஸ்னி ஆஃப் சோல்ஸில் என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த அட்வான்சிங் சோல்ஸ் பற்றி தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் ஸோ ஒரு ஒரு ஸ்பெஷலைசேஷன்ஸ் பற்றி பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஹார்மொனைசர் சோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 பர்டிகுலர் ஸ்பெஷலைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம் என்னென்னா இவங்க வந்து நம்ம பூமியில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது பார்த்திங்களா ஸோ அது வந்து இயற்கை சீற்றங்கள்னால இருக்கலாம் மனிதர்களே அவங்களுடைய அழிவுக்கு நோக்கி அவர்கள் போகிறதுனால இருக்கலாம் மனிதர்களுடைய எண்ணங்களால் இருக்கலாம் பேசக்கூடிய பேச்சில இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது இங்கே பாஸ் ஆகும் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து அப்படி நியூட்ரலைஸ் பண்ணி அதிகமாக பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து மனிதர்கள்ட்ட கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வேலை பண்ணக்கூடியவங்க இந்த ஹார்பனைசர் சோல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது பட் மேம்போக்காக பார்க்கும் பொழுது இது தான் ஸோ இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி முழுசும் அவங்க வந்து அவங்க வந்து ரெடிகேட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான ஒரு 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 பீஸ்ஃபுல்லான ஒரு என்வாயன்மெண்ட் பாசிட்டிவான ஒரு தாட்ஸு ஸோ இந்த மாதிரி கொடுக்கக்கூடியது தான் இந்த ஹார்மனைசர் சோல் அப்படிங்கக்கூடியவங்களுடைய வேலை இவங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பூமிக்கு பூமியில் வந்து பிறக்கும் பொழுது நிறைய வேறு வேறு ஒரு 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 டெஸ் டெசிக்னேஷன்ஸில் அவங்க பிறப்பாங்க எப்படின்னா அரசியல்வாதிகளாக இருப்பாங்க பரவாயில்ல அரசியல்வாதிகளாக இருப்பாங்க ப்ராஃபெட்ஸ் ஸோ சன்னியாசிகள் ஸோ அவர்களாக இருப்பாங்க இன்ஸ்பிரேஷனல் மெசஞ்சர்ஸ் ஸோ அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டேன்னு வச்சுங்களேன் எப்படி சும்மா நாடி நரமெல்லாம் பூஸ்ட் ஆகிரும் ஸோ அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனல் மெசஞ்சஸ் அவங்களாம் இருப்பாங்க நெகோஷியேட்டர்ஸ் நல்ல வாக்குவாதம் பண்ணக்கூடிய ஆட்கள் அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டு மியூசிஷியன்ஸ் ரைட்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க ஏதாவது ஒன்று செஞ்சாங்க அப்படின்னு வச்சுங்களேன் அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு குரோத்தை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும் நமக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனே நம்மளுடைய லைஃப்பில் நடந்த மாதிரி இருக்கும் இவங்களை ஃபாலோ பண்ணி தாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம யார் சொன்னாலும் அப்துல் கலாமை முன்னாடி எடுத்து நிறுத்தவும் தெரியுமா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் சரிங்களா ஸோ இவங்கெல்லாம் அந்த ஹார்மனைசர் சோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு திறன் மார்ந்த இருப்பாங்க இந்த பூமியினுடைய எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடியது இவங்களுடைய ஒரு வேலையாக இருக்கும் ஸோ மெனக்கேடான ஒரு வேலை ஸோ இவங்க வந்து ஹீலர்ஸ் மாதிரி இல்லை இப்படி மனுஷங்களை ஒரு ஒன் டு ஒன் இந்த ஒரு மனுஷன் மட்டும் ஹீல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை இவங்க என்டையர் பிளானட்டையே வந்து ஒரு 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 சமமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய தன்மை கொண்டு போகக்கூடியவர்கள் ஸோ பெரிய ஆட்டக்காரங்க பெரிய வேலை சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ஹார்மனைசர் சோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் நம்மளோட என்டிடாக்ஸ் சேனலில் ஜேர்னி ஆஃப் சோல்ஸ்ங்கிற அந்த பிளேலிஸ்ட்டில் ஒரு இது பார்த்துருக்கோம் ஞானியர்கள் நம்ம சித்தர்கள் மாதிரிலாம் சொல்கிறாங்களா சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் ஞானியர்கள் ஸோ சேஜஸ் அப்படிங்கிறவங்க இவங்க வந்து பூமிக்கு பிறக்கணும்னு அவசியமே கிடையாது ஆல்ரெடி அவங்க வந்து எல்லா நிலையுமே அடைஞ்சவங்க அவங்க வந்து இதுக்கு மேலே பிறந்து அவங்களுடைய ஆன்ம முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தேவை அவர்களுக்கு கிடையவே கிடையாது அவங்க வந்து ரொம்ப 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 பழைய ஆன்மா ரொம்ப ரொம்ப முதிர்ந்த ஆன்மாக்கள் அவங்க அவங்க பூமிக்கு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எள்ளளவு கூட அவசியம் கிடையாது ஆனால் தொடர்ந்து இந்த பூமிக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க பிறப்பெடுத்து வந்துக்கிட்டே இருக்காங்க ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மனித சமுதாயத்தை நல்ல ஒரு வழிபடுத்தி கொண்டு போகணும் அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் தரணும் அவர்கள் மனசில் வந்து நல்ல ஒரு நேர்மறையான எண்ணத்தை வந்து அவர்களுக்கு விதைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக அவர்கள் தொடர்ந்து இந்த பிறப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இதில் பார்த்துருக்கோம் இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் இந்த சேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஞானியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இவர்களும் இவர்களை கொண்டு வந்து இந்த டாக்டர் வந்து ஏன் இந்த ஹார்மனைசரில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஞானியர்கள் எப்பெல்லாம் பூமிக்கு வர்றாங்களோ அந்த டைம் அந்த மனித சமுதாயத்திலேயோ அந்த சுற்றுச்சூழலையோ ஒரு பெரிய ஒரு மாறுபாடு அப்படிங்கிறது இருக்கும் பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு க்ரோத் அப்படிங்கிறது இருக்கும் அதனால் இந்த ஞானியர்களை கொண்டு வந்து நான் இந்த ஹார்மனைசர் சோலில் போட்டேனே தவிர இந்த ஹார்மனைசர் சோல் தொடர்ந்து இன்னும் பிறப்பு எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள் ஞானியர்கள் பிறப்பு நின்னவர்கள் இருந்தாலும் வழுக்கட்டாயமாக அவங்களே வந்து பிறப்பு எடுக்கக்கூடியவர்கள் ஸோ இவங்களே இவங்களே கம்பேர் பண்ண முடியாது பட் ஒரு மாதிரி வேலை செய்கிறதுனால இந்த கேட்டகரி கீழே ஞானியர்களை கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாரு டாக்டர் இதில் என்னன்னா உலகத்தில் இதே போல் பயங்கரமான முதிர்ந்த ஆன்மாக்கள் அந்த இடத்துல உண்டாம் இவங்களுக்கு பேர் வாட்சர்ஸ் அப்படிங்கிறாங்க பார்க்கக்கூடிய ஒரு ஸோ வாட்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேரில் சொல்கிறாங்க இப்போ இந்த ஞானியர்களும் இந்த ஹார்மனைஸ் சோல்ஸும் இந்த வாட்சர்ஸும் ஏதோ ஒரு வகையில் லிங்க் ஆகிடுறாங்க இப்போ இந்த வாட்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்மாக்கள் பிறப்படுக்கிறது இல்லை ஆனால் இந்த பூமியிலையும் பூமி போல் இருக்கக்கூடிய பிற கிரகங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியுது எல்லாமே இந்த அண்ட சராசரம் முடிச்சு எத்தனை உயிர்கள் கொண்ட அந்த கிரகங்கள் இருக்குமோ அத்தனை இருந்து டேட்டா அவங்களுக்குள்ளே போகுமா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டேட்டா வாங்கிட்டு அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஹார்மனைசர் சோல்ஸுக்கு உடனே இமீடியட்டாக மெசேஜ் போயிடும் அப்போ இவங்க வந்து இவங்களுடைய ஆக்ஷன் உடனே செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க ஓகே இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் குறையுது ஸோ இவங்க வந்து அந்த பாசிட்டிவிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ கரெக்டாக இந்த ஹார்மனைசர் சோல் இந்த இது டாபிக் ஏற்ற மாதிரியே டாக்டர் மைக்கேல் நியூட்டன் ஸோ அந்த புக்கினுடைய ஆத்தர் அவர்கிட்ட ஒரு சப்ஜெக்ட் ஒருத்தவங்க வர்றாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் ஃபைவ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா அவங்க பேர் என்னென்னா லாரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க வந்து ஒரு ஹார்மனைசர் சோலாக ட்ரைனிங்கில் பீரியடில் இருக்கக்கூடியவங்க இப்போ இவங்கக்கிட்ட பேசினா அந்த ஒரு விஷயம் தான் கேஸ் நம்பர் ஃபிஃப்டி செவன் இது நம்ம என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஆஸ் அ ஹ ஹ ஹார்மனைசர் சோல் உங்களுடைய வேலை என்ன அப்படின்னு வந்து கேட்குறாரு ஸோ நான் வந்து ஒரு ரெக்ரூட் இப்போ தான் புதுசாக என்னை வந்து எடுத்திருக்காங்க ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் பூமியில் மக்கள் மத்தியில் ஒரு ஒரு டிஸ்ஹார்மனி அப்படின்னா என்ன நம்ம வந்து ஒரு அமைதியான ஒரு சமநோக்கு அப்படிங்கிறது இல்லாத ஒரு தன்மை பெறும் பொழுது அந்த சமநோக்கு கொடுப்பது அப்படிங்கிறது எங்கிட்ட ஒரு எனக்கு இது ஒரு வேலை அப்படின்ட்டு அப்போது கேட்குறாரு சமநோக்கு இல்லாமல் போகிறது எப்படி இந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸ் நெருப்பு வர்றது இல்லை நிலநடுக்கம் வர்றது பேர் பேரழிவுகள் வந்து அதனால் மக்கள் துன்பப்படுறாங்கள்ல அதனால் அவங்க வந்து ஒரு டிஸ்ட்ரப்டிவான ஒரு நிலைமைக்கு போயிடுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு சமநோக்கு அப்படிங்கிறது கொடுக்குறது ஒரு வேலையானா இல்லை இல்லை அதையும் வேலை இல்லை அது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அது அவங்க வந்து அந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு என்னோட என்னோடய வேலை அது இல்லை என்னோட வேலை வேறு என்னன்னு சரி உங்களோட வேலைக்கு வருவோம் அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேலை இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா அவங்களோட வேலை என்ன எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னா இந்த பூமி வந்து இயற்கை சீற்றங்கள்னால அழிவு அப்படிங்கிறது ஏற்படும் இதனால் மக்கள் அப்படிங்கிறவங்க பாதிக்கவும் படுவாங்க இதனால் அவர்கள் மனசில் வந்து நிறைய அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அந்த வருத்தம் துக்கம் அப்படிங்கிறது ஏற்படும் பூமியே ஒரு 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 செகண்ட் ஆட்டம் கண்டிருக்கும் இந்த த இந்த தன்மையில் அந்த வருத்தம் வந்து அதிகமாக மேலிடும் பொழுது அதை மேலிடாமல் முடிஞ்ச அளவுக்கு அந்த வருத்த அந்த பாதிப்பினுடைய தன்மைகளை வந்து கொஞ்சம் கூட குறைச்சி மக்களை வந்து ஒரு சமமான ஒரு மனுநிலையை கொண்டு வந்து அவங்களை வந்து ஓகே ரிக்கவர் ஆகிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி பூஸ்ட்டு அந்த ஒரு அந்த ஒரு நான் இருக்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எனர்ஜி அவங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லக்கூடியது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸினுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ உங்களுடைய ப வேலை என்னென்னா சிமிலர் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க இயற்கையினால் ஏற்படக்கூடிய இயற்கை சீற்றங்கள்னால் ஏற்படக்கூடிய அந்த இருந்து மீண்டு வெளி வருவதற்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறான் என்னுடைய வேலை என்னென்னா மனுஷனே வந்து அவன் ஒரு ஒரு அழிவை உண்டு பண்ணுவான்ல குண்டு ஓடுறான் பாருங்க அந்த மாதிரி தூ எல்லாம் சு சுட்டுக்கிட்டு சேர்த்து சாங்குறாங்க பாருங்க மனுஷனே வந்து தனக்கு ஒரு அழிவை ஏற்படுத்தி இந்த பூமியை ஒரு காயப்படுத்துகிறா பாருங்கள் நாளில் பாதிக்கப்பட்டு இப்போ ஈரான் அந்த பாலஸ்தீன்லாம் போச்சு இல்லை இந்த மாதிரி சூழலில் மனிதனை வந்து அந்த இடத்துலேருந்து மீண்டு வெளியே வருவதற்கு நம்ம வந்து உதவி செய்வது அப்படிங்கிறது என்னுடைய வேலை அப்படின்ட்டு இப்போ டாக்டர் ஒரு கேள்வி கேட்குறாரு சி உன்னோடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த இயற்கை சீற்றங்கள் அழிவு அழிவுனால் ஏற்பட்ட அந்த நெகட்டிவை வந்து காப்பாற்றணுன்னு சொல்கிறாங்க உனக்கு அந்த சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இயற்கை சீற்றம் அழிவு வருதை வரவதற்கு முன்னாடியே அதை தடுத்துட வேண்டியது தானே ஏன் அதை ஏற்பட விட்றேன்னா அது அது யாருடைய வேலையுமே கிடையாது இது இந்த பூமியினுடைய தன்மை அது இந்த பூமியில் இயற்கை மாறுதல்கள்னால ஒரு சில நிகழ்வு நடக்கும்னா அது நடந்து தான் தீரும் அதை மாற்றுறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது சக்தி இருந்தாலும் கூட அது மாற்றுறதுக்கு யாருமே அனுமதி கிடையாது அது என்ன இயற்கையாக நடக்குதோ அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த நடக்கும் பொழுது யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள மீட்டு கொண்டு வருவதற்குண்டான ஒரு வழி தான் இந்த இடத்துல நாங்கள் வந்து பார்க்குறது இதே தான் எங்களுடைய இதுவும் இப்போ நான் பார்க்கறதும் அதே வேலை தான் என்ன நான் நான் இல்லைங்க இவங்க அவங்க வேலையும் அதே தான் மனுஷன் மனுஷனே அழிக்கிறதுக்கு ஒரு வேலையை பண்ணுறான் அதனால ஒரு சிலர் பாதிக்கப்படுறாங்க அப்போ அதிலிருந்து அவங்கள வந்து அந்த ஒரு எனர்ஜி கொடுத்து அவங்கள வந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு உண்டான வழி எதுதான்னா டாக்டர் கேட்குறேன் இது என்ன நியாயம் இது ஒரு ஹிட்லர் மாதிரி ஒரு ஆள் இருக்கார் போட்டு எல்லாத்தையும் போட்டு தள்ளுறாரு அதை மாற்றுறதுக்கு உங்கள்கிட்ட சக்தி இருக்குது இருந்தாலும் நீ மாற்றலை அப்படின்னு சொன்னால் இன்னொரு அர்த்தம் இருக்குது அப்படின்னா எப்போ ஒருத்தன் வந்து சைகோ மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் மைண்ட் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டாக இருக்கும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அதில் வந்து டேம்பர் பண்ணுற அதில் போய் பூந்து விளையாடுறது என்னுடைய வேலை கிடையாது அந்த வேலையை யாருமே பண்ணவும் மாட்டாங்க பிகாஸ் அது இயற்கையாக அப்படி தான் இருக்குது ஒரு ஒரு ஃப்ளோவில் போகிறத வந்து தடுக்கிறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது அது ஃப்ரீ ஃப்ரீவில் இருந்ததுன்னா அது மோசனாலும் அது ஃப்ரீவில் தான் நல்லதுனாலும் அது ஃப்ரீ வில் தான் அது அவனுக்கு உண்டான இது அவனுக்கு இருக்குது அப்போ அதனால் பாதிப்பு ஏற்படும் பொழுது அதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருப்பாங்க யாரோ ஒருத்தாங்க நல்லவன் கேட்டவன் இல்லை பாதிக்கப்படுறாங்க அவன் வந்து எனக்கு ஒரு நல்ல நிலம வந்தால் நல்லாயிருக்குமேனு யோசிக்கிறான் பார் அவனுக்கு வந்து அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல கொடுக்கும்பொழுது அவன் வந்து அந்த ஒரு உத்வேகத்தோடு மீண்டு மீண்டும் வெளியே வருவதற்கு நான் அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்போ டாக்டர் மறுபடியும் விட்டுறதா இல்லை இப்போ நீ ஒருத்தனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறே இல்லை இப்போ நீ ஹெல்ப் பண்ணும்பொழுது அவன் வந்து அந்த துன்பத்தை அனுபவிக்கணுங்கிறது அவனுடைய ஒரு இதாக இருக்குது அந்த ஃப்ரீ வில் அப்படிங்கிறது அந்த இடத்துல கெடுற மாதிரி இருக்கே இப்போ நீ வந்து ஒருத்தனுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும்பொழுது என்ன ஆகிறான் அவன் வந்து அப்பா அப்படின்னு உத்வேகப்படுறான் அப்போ அவனுடைய அந்த இடத்துல அவனுடைய சுதந்திரத்தில் நீ கெடுக்கிற மாதிரி இருக்கே அவன் கேட்டான அவங்ககிட்ட வந்து ஃப்ரீ அவனோட எனர்ஜி கொடு அப்படின்னு சொல்லிட்டுனா நீ இன்னும் புரிஞ்சிக்கல நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத அதாவது நான் யாருடைய சுதந்திரத்தையும் கெடுக்கலை நான் நடக்கக்கூடிய நிகழ்வையும் மாற்றவும் இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்துல ஒரு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நெகட்டிவ் எனர்ஜியை கொஞ்சம் கூட கிளென்ஸ் பண்ணி கொடுக்குறேன் எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவர்களுக்கு அதற்கு ஏற்றார் போல் அந்த சுற்றுச்சூழலை பாசிட்டிவ் எனர்ஜி அதிகம் பண்ணி கொடுக்குறேன் அதை அவன் தான் ரிசீவ் பண்ணிக்கிறான் மெத்தபடி நான் அந்த இடத்துல எதுவுமே பண்ணுறதில்லை நான் யாருடைய சுதந்திரத்துலேயும் எந்த இடத்துலையும் தடை செய்கிறதே கிடையாது அப்படின்னே டாக்டர் சொல்கிறேன் இங்கே பாரு நீ பண்ணுற பண்ணலை அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து நீ ஏதோ அந்த வேலி மேலே போட போன மாதிரியே நீ இப்படி டேக்கிள் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கே எனக்கு இன்னும் சரியாக புரியும் இல்லை அப்படின்னே இன்னும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற நான் இன்னும் சொல்ல வரேன் அப்படிங்கிறத இப்படி சொன்னேன்னா உனக்கு புரியும் அதாவது ஒரு ம மடை இருக்குது ஒரு பெரிய ஒரு டேம் இருக்குது அந்த டேப்பில் வ டேமில் வந்து அந்த கீழே வந்து பாசனம் சரிங்களா அந்த வயல்வெளி இருக்குது இப்போ அந்த வயல்வெளிக்கு அந்த இடத்துல தண்ணி தேவை இப்போ அந்த இடத்துல வயல்வெளி இருக்குது அந்த இடத்துல மக்கள் இருக்காங்க தண்ணியும் இங்கே இருக்குது இப்போ இந்த தண்ணி அந்த இடத்துக்கு போனால் போதும் இவ்வளோ தான் மேட்ரு இங்கே யார் எந்த வேலையும் பண்ணல இப்போ இந்த மடையை திறந்து விட்டோம்னா தண்ணி வாட்டுக்கு போவோம் மக்கள் வாட்டுக்கு போய் எல்லா சினாரியும் அந்த இடத்துல இருக்குது அந்த மடை திறந்து விட்டால் போதும் அவ்வளோதான் இதே தான் இங்கே நாங்கள் பண்ணுறது இங்கே மக்கள் இருக்காங்க அவங்களுடைய செயல் இருக்குது இந்த உலகம் இருக்குது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தானே நடந்துக்கிட்டே இருக்குது இந்த தண்ணியை திறந்து விடுற வேலை இருக்குல்ல அப்படின்னா என்ன அந்த எனர்ஜி அந்த இடத்துல நான் கூடுதுன்னா போதும் அதை அந்த தண்ணியை வச்சு நீ வந்து விவசாயம் பண்ணுறியோ இல்லை அந்த தண்ணியை வச்சு நீ வந்து என்ன பண்ணுறியோ அது உன்னோட இஷ்டம் உனக்கு அதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது மட்டும்தான் என்னோட வேலை முடிஞ்ச அளவுக்கு அந்த நெகட்டிவிட்டி டவுன் பண்ணால் அந்த இடத்துல பாசிட்டிவிட்டி இருக்கும் உன்னோடைய வளர்ச்சி நீ வந்து பார்த்துக்கணும் ஸோ இந்த இடத்துல நான் எதுவுமே பண்ணல நான் அதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறேன் இப்போவும் சுதந்திரம் உங்கள்கிட்ட தான் இருக்குது அதை நீ எடுத்துக்கணுமா வேண்டாமாங்கிற முடிவு வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்ட்டு அப்போது டாக்டர் திரும்ப சொல்கிறார் எனக்கு என்னமோ இன்னும் கன்வின்ஸ் ஆன மாதிரி இல்லை சரி பரவாயில்ல கண்டினியூ பண்ணு எப்படி இதை பண்ணுற அப்படிங்கிறத எனக்கு சொல்லணுன்னு அந்த ட்ரைனிங் ஏரியாவில் சோல் வேர்ல்டில் அந்த ட்ரைனிங் ஏரியாவில் என்ன பண்ணுவாங்களாம் ஒரு பெரிய ஒரு அரைக்கோள வடிவம் டோம் அப்படின்னு சொல்லுவாங்களே இப்படி இருக்கும்ல அந்த டோம் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க போய்க்குவாங்களாம் இவங்களுடைய ட்ரெயினர் பேர் ஆர்லீட் ஆர்லெட் கரெக்ட் ஆர்லெட் அப்படிங்கிறவங்க உங்களுடைய ட்ரெயினர் பயங்கர திறமசாலி எங்கே ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட டவால்னு பிடிச்சிருவாங்க ஏ இந்த மாதிரி தப்பு நடக்குது கரெக்ட் பண்ணுவேன் அப்படிம்பாங்க ஸோ அந்தளவுக்கு பெரிய ஆட்டக்காரர் பெரிய திறமசாலி அவங்க அப்போ அந்த இடத்துல போய் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எப்படி இந்த மனிதர்கள் மனசுலேருந்து அந்த ஒரு 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 உணர்வு ரீதியாக அந்த நெகட்டிவிட்டி வெளி வருது அவங்களுடைய சிந்தனைகள் மூலமாக எப்படி அந்த நெகட்டிவிட்டி வெளி வருது இதனால் பேசக்கூடிய பேச்சுனால் எப்படி நெகட்டிவிட்டி வருது இந்த எண்ணங்கள்னால ஒரு கூட்ட ஒரு மனிதர்கள் இருந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜினால இந்த பூமியே எப்படி பாதிக்கப்படுது இந்த மாதிரி விஷயங்களை அப்படியே அந்த அந்த அரைக்கோளபடியும் அந்த ரூம்குள்ளே நாங்கள் வந்து ரீக்ரியேட் பண்ணுவோம் அப்போ அவ்வளோ நெகட்டிவிட்டி அந்த இடத்துல இருக்கும் அதை வந்து அப்படியே எங்களோடய எனர்ஜி பாஸ் பண்ணி அந்த அதை வந்து அப்படியே ராடிகேட் பண்ணும் கம்ப்ளீட்டாக இது பண்ணி அதை அப்படியே இல்லாமாக்கி அதை வந்து அப்படியே முழுசும் பாசிட்டிவ் ஆகணும் அந்த இடத்துல இதுதான் வந்து எங்களுடைய வேலையாக இருக்கும் ஸோ கரெக்டாக அந்த இடத்துல அந்த அந்த இடத்த நெகட்டிவிட்டி க்ளீன் பண்ணி அந்த பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறத அந்த இடத்துல கொண்டு வரணும் இன்னொன்னு அப்போது டாக்டர் கேட்குறாரு நீங்கள் வந்து ஒரு 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 ஹார்மோனிக் தாட்ஸ் அப்படின்னா என்ன சமமான ஒரு ஒரு மிருதுவான ஒரு ஒரு அமைதியான ஒரு மனநிலையை நீங்கள் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அதுதான் அவர் முக்கிய முக்கிய எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஒரே வார்த்தையில் கேட்குறா அப்படி தானே கரெக்டு அதுதான் ஏன்னா எண்ணங்கள் என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் கம்யூனிகேஷன் பேச்சு அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா பிக்கமிங் சூப்பர் நேச்சுரல் அவர் சொன்ன அதே விஷயத்தை தான் இவங்களும் சொல்கிறாங்க எண்ணங்கள் என்ன இருக்கோ அதே தான் பேச்சு அப்படிங்கிறது இருக்கும் அப்போ உனக்கு என்ன சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உன் பேச்சு சரியாக இருக்கும் இப்போ நான் இவங்க இன்னும் இன்னும் இன்ட்ரிகேட்டாக என்ன பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு மனுஷன் பேசுகிறான்னா அந்த பேசக்கூடிய அந்த டோன் இருக்குது பாருங்கள் அந்த டோனில் ஒரு வரக்கூடிய வேரியேஷன்ஸ் இவன் வந்து ஒரு என்ன சொல்கிறது நாக்கில் வந்து தேனை வச்சுட்டு மனசில் வந்து வெஸ்த வச்சுருக்கானா அப்படிங்கிறது அந்த டோனில் தெரியும் அதை கூட நாங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணிடுவோம் ஸோ அவனுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி அந்த ஒரு என ஏரியாவை வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை மாற்றிட்டோம்னா அவன் வந்து அதை உ உள் அவனை வந்து அவன் திருத்திக்கிறதுக்குன்னா நீ வாய்ப்பு அப்படிங்கிறத நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம் ஸோ இது வந்து நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா இந்த மாதிரி டாக்டர் கேட்குற இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் நீ வந்து பாண்டியத்துவம் பெட்டுட்ட நீ பெரிய ஆள் ஆகிட்ட இதுக்கப்புறம் உனக்கு என்ன சக்திகள் அப்படிங்கிறது உனக்கு கிடைக்கும் இன்னும் அபரிமிதமான என்ன அப்பாற்பட்ட சக்திகள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது பெரிய அளவில் அதாவது ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் வந்து எந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது நடந்தாலுமே அதை வந்து ரெக்கவர் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஒரு ஹார்மனைசேஷன் ஒரு சமநிலை அப்படிங்கிறத வந்து கொண்டு வர முடியும் ஸோ இந்த மொத்த உலகத்தையே வந்து ஒரு விஸ்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க விஸ்பர்ஸ்ன என்ன அப்படி குசு குசுன்னு பேசுகிற மாதிரி இருக்கல அந்த மாதிரி அந்த சத்தங்கள் ஏற்படுத்துவது மூலமாகவே இந்த மொத்த பூமிக்குமே வந்து ஒரு அமைதியான ஒரு மனோநிலை அப்படிங்கிறத கொடுக்க முடியும்னு முன்னாடி அந்த ஞானியர்களை பற்றி சொல்லும்போது டாக்டர் சொல்லியிருப்பார் இந்த ஞானியர்கள் வந்து இந்த சப்தங்களை வந்து ரொம்ப நுணு நுணுக்கமாக வந்து கையாள தெரிஞ்சவங்க இவங்க வாயிலிருந்து ஒரு ஒரு சொல் இப்படி வெளியே வந்தாலும் கூட அதுவே வந்து அப்படி அமைதியான ஒரு மனோ நிலையை கொண்டு வந்துடும் அந்த அளவுக்கு அந்த நுணுக்கம் வந்து தெரிஞ்சவர்கள் இந்த ஞானியர்கள் அப்படின்ட்டு இப்போ இவங்க அதை தான் சொல்கிறாங்க ஸோ இவங்க வந்து அந்த ஒரு சின்ன ஒரு சத்தம் ஏற்படுத்தினாலுமே அந்த மொத்த பூமியுமே அதை அப்படியே கவர் அந்த அளவுக்கு அது நுணுக்கமாக அது வந்து வேலை செய்யும் ஸோ இங்கே வந்து ஒரு அமைதியான ஒரு சூழலை வந்து இவர்களால் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க ஸோ இதோட அந்த கேஸ் அவங்க அந்த சப்ஜெக்டோட பேசின இது முடியுது ஸோ டாக்டர் நம்மகிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் அதாவது இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்கின ஒரு 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 போர்க்களமான கியாட்டிக் பிளேஸ் அ கியாட்டிக் லேபரட்டரி அப்படிங்கிறது இந்த பூமி அப்படிங்கிறாங்க சரி இந்த மாதிரி பெரியவங்க எல்லாமே இந்த மாதிரி பூமி அப்படிங்கிறத ஒன்று உண்டு பண்ணி இந்த சூழ் வாழ்வதற்குனான சூழல்ல உண்டு பண்ணி ஆண்மக்கள் பிறப்பதற்குன்னான வழியை கொடுத்துட்டு பொழச்சிங்கடா அப்படின்ட்டு அவங்க ஒன்றும் போகலை அவங்க அந்த மாதிரி ஆள் கிடையாது உண்மையிலுமே அவங்க போகலை இவனுக்கு எல்லாத்தையும் ஏற்படுத்தி கையில் கொடுத்துருந்தாலும் இவன் சரியாக வாழ்கிறானான்னு இன்ன நாள் வரைக்கும் இது எப்போ பூமி தோன்றுச்சு எப்போ இந்த மாதிரி நிகழ்வு நடந்ததுன்னே தெரியல ஆனால் இன்ன நாள் வரைக்கும் அவங்க இன்னி அத்தனையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு அவர்களுடைய அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது வந்து இந்த பூமி வாழ் உயிர்கள் மேலே அவர்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அந்தளவுக்கு தாயுள்ளம் கொண்டவர்களாக அவர்கள் இருக்காங்க என்ன இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு தெரியும் எது நல்லது கெட்டதுன்னு இது நாம் தான் இதை வந்து முன்னின்று அதை சந்தித்து அதில் வந்து முன்னேறி வெளியே வர்றோம் அதுக்கெல்லாம் அவங்க கையை பிடிச்செல்லாம் போக மாட்டாங்க ஆனால் அதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் அவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பாரு இதுதான் அங்கே முக்கியம் எல்லா வாய்ப்புகளும் அவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஒரு ஒரு நொடிப்புகளும் அவங்க நின்று நம்மள நல்லபடியாக பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க ஏன் கஷ்டத்துக்கு ஏன் இப்படி பண்ண நின்று நம்மளால் கேட்க முடியாது அது எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம் அப்போ அதை சந்தித்து முன்னேறி வெளியே வருது அப்படிங்கிறத நம்ம தான் க பண்ணிக்க வேண்டிய விஷயம் இந்த பூமிங்கிறது இப்படி தான் இருக்கானே இப்படி தான் இருக்குது அது அதெல்லாம் யார் பண்ணால் எவனோ ஒருத்தம் பண்ணால் அந்த எவனோ ஒருத்தனும் மனுஷன் தான் அப்போ அதனுடைய விளைவுகள் தான் நம்ம சந்திக்கிறோம் அந்த எவனோ ஒருத்தனையும் கொண்டு போய் நம்ம தான் உட்கார வச்சுருப்போம் அப்போ எல்லா பிரச்சனைக்கும் எல்லா நல்லதுக்குமே நம்ம தான் காரணம் நல்லது விட்டுறாங்க நல்லது பிரச்சனையும் இல்லை இந்த துன்பம் அப்படின்னு வரும்பொழுது அந்த துன்பத்துக்குன்னு நம்ம தான் காரணம் ஆனால் அவங்க அதுக்கு பொறுப்பெடுத்து சரி இந்த துன்பம் வந்துருச்சு விலக்குவதற்கு நான் வழி ஏற்படுத்தி தர்றேன் நீ அதை பயன்படுத்திக்கோங்கிறது அதையும் இருக்காங்க ஸோ ஆண்மாக்களும் உயர்நிலை ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நமக்காக அவங்க மெனக்கிறது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு ஒரு நொடி பொழுது அவங்க அத்தனை வேலை செஞ்சுக்கிட்டு நம்மளை வந்து எல்லா நேரத்துலையும் பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கு டாக்டர் ஒரு சைனீஸ் ப்ராவப் சொல்கிறார் அதாவது இந்த விஷயம் டே டு டே பேஸிஸில் ஒரு மேனையும் பொழுது ஒரு வண்ணமாக அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்கங்கிறது ஒரு விஷயந்தான் இப்போ ஒரு சைனீஸ் ப்ராபப் ஒன்று சொல்கிறார் என்னென்னா நம்ம வந்து நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை வந்து கணக்கிட்டு எண்ணிகிட்டே இருக்கோம் எனக்கு இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஆனால் நல்லதுகள் எல்லாத்தையும் கண்டுக்க விடாதான் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கேன் நம்ம வாட்டுக்கு அப்படிங்கிறது ஒரு சைனீஸ் ப்ராபப் ஸோ நடக்கக்கூடிய நல்லதுங்களையும் வா கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களையும் நம்ம வந்து பெருசாக பண்ணுற அதுபடி அசால்ட்ட அப்படி கடந்து போயிடுறோம் ஆனால் கிடைக்கக்கூடிய துன்பங்களை கணக்கு எண்ணிட்டே இருங்க எனக்கு இத்தனை பிரச்சனை தெரியுமா உனக்கு எவ்வளோ நல்லது நடந்திருக்கு தெரியுமா அது நம்ம கண்ணுக்கு தெரியிறதே இல்லை அப்படிங்கிறத ஒரு சைனீஸ் ப்ராப்ளம் ஸோ அந்த துன்பங்களையும் கடந்து மீறி வருவதற்குண்டான ஏதுவான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுப்பது இந்த ஹார்மனைசர் சோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ இவங்களுடைய பணி வந்து ஒரு அளப்பரியது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முக்கியமான ஒரு பணியாக இருக்குது ஸோ இந்த ஒரு தன்மையில் நீங்கள் ஒருத்தரா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் ஆமான்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கலாமே ஐயா ஸோ இதான் இன்றைக்கு உண்டான செய்தி புதுச்செந்தருக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வேறு எதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஆஃப் டிசைன் ஸோ உருவங்களை உண்டு பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஒரு இது ஸோ அது யாரெல்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ யா நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் துறந்த நேந்திரங்கள் நான் அவங்க இடத்துல என்ன பண்ணி நன்றி দচ্ছি বেল গত গচ্ছি বেদ